என் பேர் சேது. இந்த நிலம் வந்து வடவுப்பட்டி கிராமத்தில் இருக்குது. இது நம்மளுக்கு வந்து 2.5 ஏக்கர் நிலம் மொத்தம். இதில் வந்து ஆட்டோமேஷன் போட்டிருக்கோம், மொபிடெக் கம்பெனியோட ஆட்டோமேஷன். இந்த ஆட்டோமேஷன் போட்டதுனால என்ன பிரச்சனை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆள் தேவையில்லை, தண்ணிக்கட்ட கேட்டவள் திருப்ப ஆள் தேவையில்லை. எல்லாமே கரெக்டாக அந்த கண்டில் மட்டும் இருந்துச்சுன்னா ஆட்டோமேஷன் அதே தண்ணி கட்டிக்கிறோம். அம்மா அங்கே அந்த கிணறுகளில் தண்ணி கட்டும்போது பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு நேரம் தண்ணி வற்றி போகும். நம்ம போய் கரெக்டாக நின்று எப்படா தண்ணி ஊற்றுனு பார்த்து நிப்பாட்டணும். கரண்ட் அதிகமாக வந்தாலும் அதில் மோட்டருக்கு பிரச்சனை வரும், கரண்ட் கம்மியாக வந்தாலும் மோட்டருக்கு பிரச்சனை வரும். இதில் வந்து அந்த பிரச்சனை எதுவுமே வராது. பார்த்தீங்கன்னா ட்ரை ரன் ஆனாலும் மோட்டர் ஆஃப் ஆயிரும், ஓவர்லோட் ஆனாலும் ஆஃப் ஆயிரும், கரண்ட் கம்மியாக வந்தாலும் ஆஃப் ஆயிரும். நம்ம வீட்டிலேருந்து இந்த நிலம் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம அலைய வேண்டிய அவசியம் இல்லை. மேனுவலாக மோட்டர் ஆன் பண்ணி ஓட்டும்போது தண்ணி வந்து இவ்வளோ டைம் கரெக்டாக ஒவ்வொன்றிலையும் செட் பண்ண முடியாது. இதில் வந்து நம்ம செட் பண்ணி ஓட்டிக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணியும் மிச்சமாகும். மேனுவலாக ஓட்டினோம்னா இது 10 நிமிஷம் ஓடும், ஒரு இது 15 நிமிஷம் ஓடும், ஒரு கேட் வால் திருப்பணும்னாலே டைம் மாறும். ஆனால் இதில் கரெக்டாக அக்யூரேட்டாக ஓடும், ஒரு செகண்ட் கூட கூடாது குறையாது, கரெக்டாக இருக்கும். இதனால் தண்ணி நம்மளுக்கு மிச்சமாகும், ஏகப்பட்ட மிச்சமாகுது. நம்ம பழைய MS1லேருந்து MS1+ மாறினதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேட் வாலு பூரா திருப்ப வேண்டிய நிலமை என்னென்னா கேட்டிங்கன்னா, ஒரு வாரம் நான் துபாய் டூர் போக வேண்டியதாக இருந்துச்சு அந்த டிசம்பரில். அப்போ சரி, நம்ம இதுக்குன்னு ஒரு வாரத்துக்கு மட்டும் ஆள் பார்க்க முடியாது இல்லையா. நம்ம ஊர்லேருந்து இது பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் தூரமாக இருக்குது. அதனால் ஆட்டோமேஷன் கேட் வால் எல்லாமே போட்டுடலாம்னு சொல்லி கேட்டேன். 2 நாளில் வந்து போட்டு கொடுத்துட்டார். அன்னையகிரியிலேருந்து சொல்லி 2 நாளில் வந்து எனக்கு கேட் வால் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் துபாயிலேருந்தே தண்ணி கட்டிக்கிட்டேன். மழை பெஞ்சிச்சா என்னென்னு மட்டும் எனக்கு கேட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட மழை பெஞ்சுன்னா கம்மியாக ஓட்டுவேன், இல்லாட்டி ஆஃப் பண்ணிடுவேன். மழை பெய்யலைன்னு சொன்னால் அதிகமாக நம்ம தேவைக்கு ஓட்டிக்கலாம். புதுசாக போடுறவங்க தைரியமாக போடலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஏகப்பட்ட வசதிகளை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து தண்ணி கட்ட ஆள் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக பாஞ்சிக்கிட்டு இருக்கனால நான் திருப்தியாக என் வேலை மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.